மாவட்டம் கோட்டூர் அருகே சிவகுமார் என்பவரது வயலில் ஓஎன்ஜிசி குழாய் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறி வருகிறது. இதனால் நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. அத்தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான வயலில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு உள்ளது. கச்சா எண்ணெய் வெளியேறி வருவதால் நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. மேல்பனையூரில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறி வருவதால் நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே சிவகுமார் என்பவரின் வயலில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு உள்ளது. மேலப்பனையூரில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறி வருவதால் நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டு உள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே சிவகுமார் என்பவரின் வயலில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு உள்ளது. மேலப்பனையூரில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறி வருவதால் நெல் விதைப்பு பணி பாதிக்கப்பட்டு உள்ளது. எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், முழு விவரம் என்ன? குறிப்பாக மத்திய அரசு தொடர்ந்து வந்து டெல்டா மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி பணியை வந்து மேற்கொள்வதற்கான முயற்சி எடுத்து வருது. இந்த நிலையில ஏற்கனவே அரசாண்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து காவிரி டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருந்தாரு. அந்த அறிவித்த பொழுது காவிரி டெல்டா மாவட்டத்தில் குறிப்பா திருவாரூர்ல வந்து மீத்தேன் செயல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்த திட்டமும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள மேலப்பனையூர் கிராமம், இந்த மேலப்பனையூர் கிராமத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஓஎன்ஜிசி ஆழ்குழாய் கிணறு, தற்போது அந்த குழாய் கிணறு வந்து சிவகுமார் என்பவருடைய வயலில் வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து நேரடி விதைப்பு பணி 1 ஏக்கர்ல வந்து பண்ணிருக்கிறாரு. இந்த 1 ஏக்கர்ல பண்ணின இந்த விவசாய பணிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த விவசாயி வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்த விவசாயி. இந்த விவசாயியுடைய நிலை வந்து நேரடி விதைப்பு பணியில ஈடுபட்டு, அதாவது பணிகள் வந்து தொடங்கி, அதாவது நெல் வந்து முளைச்சிருக்கு. இந்த பணிகள் முளைச்ச நிலையில வந்து இந்த ஆயில் வந்து கசிஞ்சு எங்க பார்த்தாலும் போனதுனால இந்த பகுதியில வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பணியை வந்து அதிகாரிகள் வந்து பாத்திருக்காங்க. ஓஎன்ஜிசி அதிகாரிகள் வந்து பாத்திருந்தாலும் உடனே வந்து அவங்க போயிட்டாங்க. இதை வந்து சரி செய்ய முடியாது, திருவாரூர்ல இருந்து திருவாரூர் மாவட்டத்துல இருந்து உள்ள அதிகாரிகள் வந்து தான் சரி செய்யணும் அப்படின்ட்டு போறாங்க. அவங்களும் வரல, திரும்ப போயிட்டு அவங்க வர்றாங்களா இல்லையா என்பது வந்து இவர்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த பகுதியில இருக்கிற இந்த குழாய் வெடிச்சதுனால இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு 50,000 ஏக்கர் பாதிக்குமோ என்கின்ற ஒரு அச்சம் வந்து விவசாயிகள் மத்தியில் எழுந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சசிகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.